அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பர்காதுஹு. ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்ராஃபில் அலைஹி வஸலாது வஸலாம் அவர்களினால் சூர் ஊதப்பட்டால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே அழிந்துவிடும். ஏன், மனிதர்களோ ஜின்களோ மலக்குகளோ எதுவுமே உயிருடன் இருக்காது அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள், ஜிப்ரில், இஸ்ராஃபில், மீகாயில், மலக்குல் மௌத் அலைஹி வஸலாது வஸலாம் அவர்கள் இவர்கள் நால்வரை தவிர மற்றவை அனைத்துமே அழிந்துவிடும். சூர் ஊதப்பட்டு அனைத்துமே அழிந்ததின் பின்னர் இந்த நால்வரும் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா முன் நிற்பார்கள். அப்போது அல்லாஹ் சுபஹானஹு தஆலா மலக்குல் மௌத்தை பார்த்து கேட்பான், யார் மீதம்? உடனே மலக்குல் மௌத் கூறுவார்கள், யா அல்லாஹ், மரணத்திற்கு அப்பாற்பட்ட நித்திய ஜீவனான நீ, உன் அடிமையான நான், உன் அடிமை ஜிப்ரீல், உன் அடிமை மீகாயில், உன் அடிமையான இஸ்ராஃபிலும் இருக்கிறார் என்பார். அல்லாஹ் கூறுவான், மீகாயிலின் உயிரை பறித்து விடுங்கள். எனவே மீகாயிலின் உயிர் பறிக்கப்பட்டு விடும். அல்லாஹ் சுபஹானஹு தஆலா கேட்பான், யார் மீதம்? உடனே மலக்குல் மௌத் கூறுவார்கள், யா அல்லாஹ், நித்திய ஜீவனான நீ, உன் அடிமையான நான், உன் அடிமை ஜிப்ரீல், உன் அடிமை இஸ்ராஃபிலும் இருக்கிறார்கள் என்பார். அல்லாஹ் கூறுவான், இஸ்ராஃபிலின் உயிரை பறித்து விடுங்கள். எனவே இஸ்ராஃபிலின் உயிர் பறிக்கப்பட்டு விடும். அல்லாஹ் கேட்பான், யார் மீதம்? உடனே மலக்குல் மௌத் கூறுவார்கள், யா அல்லாஹ், உன் உயர்வான முகம், உன் அடிமையான ஜிப்ரீலும் நானும் இருக்கிறோம் என்பார். அல்லாஹ் கூறுவான், ஜிப்ரீலின் உயிரை பறித்து விடுங்கள். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜிப்ரீல் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களின் உயிர் பறிக்கப்படும் போது அவர்களின் இரு சிறகுகளும் விரிந்த நிலையில் அல்லாஹ்வின் புகழை பாடிக்கொண்டு சுஜூதிலே மரணித்து விடுவார்கள். சுபஹானல்லாஹ். அவர் அல்லாஹ்வை தஸ்பீக் செய்த நிலையில் மரணிப்பார்கள். எனவே அல்லாஹ் மலக்குல் மௌத்தை பார்த்து கேட்பான், யார் மீதம்? எனவே மலக்குல் மௌத் கூறுவார்கள், யா அல்லாஹ், உன் முன்னாடி எந்த சக்தியுமற்ற, உன் முன் எதுவுமே இல்லாத, உன் அடிமையான நானும் நீயும் இருக்கிறோம் என்பார். ஆகவே ஒரு அறிவிப்பின்படி அல்லாஹ் மலக்குல் மௌத்திடம், உன் உயிரை நீயே பறித்துக்கொள் என்று கட்டளையிடுவான். எனவே மலக்குல் மௌத் வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்திற்கு சென்று அவரின் உயிரை அவரே பறிக்க துவங்குவார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சம்பவம் எவ்வாறு வர்ணிக்கப்படுகிறது எனில், அவர் அவருடைய உயிரை பறிக்க துவங்கும் போது ஒருவேளை மனிதர்கள் உயிருடன் இருந்திருந்தால் அவர் அலறும் சத்தத்தை கேட்டு மனிதர்கள் அதிர்ச்சியில் இறந்து இருப்பார்கள் எனப்படுகிறது. இன்னும் மலக்குல் மௌத் கூறுவார், மரணம் இவ்வளவு பயங்கரமானது என்று முன்னரே தெரிந்திருந்தால் நன்னம்பிக்கையாளரின் உயிர்கள் பறிக்கும் போது நான் இன்னும் கவனமாக இருந்திருப்பேன் என்பார். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுவது போல அல்லாஹ்வின் முகத்தை தவிர அனைத்துமே அழிந்துவிடும். சுபஹானல்லாஹ். எப்படி அனைத்தும் துவங்கியதோ அப்படியே முடியும். பின்னர் அல்லாஹ் தன்னைத்தானே கேட்பான், இன்று ஆட்சி யாருடையது? லில்லாயில் வாஹிதில் காஹா, அடக்கி ஆள்பவனான அல்லாஹ்வுக்கே. பின்னர் 40 காலத்துக்கு பிறகு இரண்டாவது சூர் ஊதப்பட்டு அனைவரும் உயிர் தெழுவார்கள். நான் ஏன் அதை காலங்கள் என்று கூறினேன் என்றால், அறிஞர்களுக்கிடையில் அது நாட்களா அல்லது மாதங்களா அல்லது வருடங்களா என்பது கருத்து முரண்பாடுகள் உள்ளதே என்பதனாலே. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுபோல இஸ்லாமிய பதிவுகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்க விரும்பினால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இது உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவிலே நான் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கத்துஹு.